color chips ready. Set them. Cover them. நான் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு சிப்ஸ் ஒன்று செய்து காட்ட போறேன். இதன் பெயர் வந்து சாலரி என்றது. நீங்க வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ், வாழைப்பழ சிப்ஸ் என்று நிறைய சிப்ஸ்கள் சாப்பிட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து சாலரி என்று, அதாவது வந்து பிரெஞ்சில் வந்து சாலரி என்றது. இது ஒரு காய், ஒரு நிலத்தின் கீழே விளைகிற காய். இந்த காயில் வந்து நாங்கள் பிரெஞ்சு உணவு இல்லை சில துவையலுக்கு பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நாங்கள் சிப்ஸ் செய்து அதை நான் உணவுக்கு நாங்கள் வழங்கி நாங்கள், அதனால் இந்த சிப்ஸ் எவ்வாறு செய்கிறது என்று நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு பாருங்கள். ஓகே, முதலில் வந்து நாங்கள் இதை சுத்தப்படுத்துவோம், அதாவது வந்து சுத்தமாக சுற்றி வெட்டுவோம். அதுக்கப்புறம் தான் கழுவுவோம். வடிவ வெட்ட போகிறோன்னு பாருங்கள் எப்படி வெட்டுறேன். இதை வந்து கீழ்ப்பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வெட்டுவோம். கீழ்ப்பகுதி வெட்டியாச்சு. மேற்பக்கத்தையும் வெட்டி போட்டு நல்ல ஒரு கூரான கத்தியால் வெட்டுங்கோ. சுத்தமாக கத்தியால் வெட்டி போட்டேன். இனி இதை வந்து நான் வந்து சுத்தமாக கழுவ போகிறேன். நான் இதை சிப் செய்கிறதுக்கு முன்னுக்கு இதை வந்து நாலு துண்டாக வெட்ட போகிறேன். இதன் பேர் வந்து மொந்தரின். ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து மொந்தரின் உண்டு. இதில் வந்து நான் சிப்ஸ் வெட்ட போகிறேன் பாரு. மிகவும் இலகுவானது. பாருங்க இந்த சிப்ஸ் சைஸுக்கு வந்துட்டுது. ஓகே, நல்ல சுவையா இருக்கும். நமக்கு தேவையான அளவு நான் வெட்டிட்டேன். இதை வந்து நான் வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறேன் பாருங்க. கிளாஸ் ஒன் ரெடி. 10 நிமிஷத்துக்கு மேலாக வந்து சலரி நன்றாக ஊறிட்டுது. நான் வந்து பொடிக்க போகிறேன். கிளாஸ் ஒன் ரெடி. கிளாஸ் ஒன்றுக்குள்ள வந்து நான் வந்து சலரி போட்டுட்டேன். இந்த சலரியை வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஐஸ் கட்டியில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் பொறிக்க போகிறேன். சலரி சிப்ஸ் பாருங்கள், மரம் கலரில் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் தூக்கி மேலே வைக்க போகிறோம். இந்த எண்ணெய் வடிகிறதுக்கு சலரி சிப்ஸ் ரெடி. கொஞ்சம் உப்பு, பப்ரிக்கா பவுடர். சலரி சிப்ஸ் ரெடி. சத்தம். கவரவும். ஓகே.